தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பன்னீர் பெருமாள். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதல் வாக்குப்பதிவு 19 அன்று நடக்க இருக்குது. 17 மாலையில இருந்து பிரச்சாரம் ஓய்வு செய்யப்பட்டு 17 மாலையிலிருந்து தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து வாக்குப்பதிவை நோக்கி ரொம்ப வேகமா பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. முதல் வாக்குப்பதிவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 21 மாநிலங்கள்ல 102 தொகுதிகளில் நடக்குது. 2019 நாடாளுமன்ற தேர்தல் மாதிரியே இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலும் 7 இந்தியா முழுக்க நடைபெறதா இருக்குது. அதில் முதல் கட்டத்துக்கான வாக்குப்பதிவு தான் 19 நடக்க இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு. இந்த வாக்குப்பதிவில் அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் எல்லா தொகுதிகளும் அடங்கி 39 தொகுதிக்கும் ஒரே நேரத்தில் வாக்குப்பதிவு நடக்குது. அதே மாதிரி புதுச்சேரி ஒரு தொகுதி, அங்கேயும் வாக்குப்பதிவு நடக்குது. அது இல்லாமல் அருணாச்சல பிரதேசத்தில் 2 தொகுதி, அசாமில் 5 தொகுதி, பீகாரில் 4 தொகுதி, சத்தீஸ்கரில் 1 தொகுதியிலையும், மத்திய பிரதேசத்தில் 6 தொகுதியிலையும் இந்த வாக்குப்பதிவு நடக்குது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 5 தொகுதி, மணிப்பூரில் 2 தொகுதி, மேகாலயாவில் 2 தொகுதி, மிசோரமில் 1 தொகுதி, நாகாலாந்தில் 1 தொகுதி, ராஜஸ்தானில் 12 தொகுதி, சிக்கிமில் 1 தொகுதி, திரிபுராவில் 1 தொகுதி, உத்தரப்பிரதேசத்தில் 8 தொகுதி, உத்தரகண்டில் 5 தொகுதி, மேற்கு வங்கத்தில் 3 தொகுதி. அது இல்லாமல் அந்தோமான் நிக்கோபார் தீவுகளுக்கான நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் இதோடு சேர்ந்து நடக்குது. ஜம்மு மற்றும் காஷ்மீரில் 1 தொகுதியிலையும், லட்சத்தீவில் 1 தொகுதியிலையும் நடக்குது. கிட்டத்தட்ட இந்த மொத்தமாக இருக்கக்கூடிய 543 தொகுதிகளில் 100 தொகுதிகளுக்கு முதல் கட்டத்திலேயே தேர்தல் நடக்கிறது ரொம்ப முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுது. இந்த 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அடங்கிய இந்த தொகுதிகளெல்லாம் கிட்டத்தட்ட 20 மேற்பட்ட கட்சிகள் போட்டியில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் பல கட்சிகள் போட்டியில் இருக்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் இல்லாத பல கட்சிகள் வேறு மாநிலங்களில் இருக்குது. அப்படி பார்க்குறப்ப தேசிய கட்சிகளை தவிர்த்து மாநில கட்சிகளுடைய எண்ணிக்கை எல்லாம் சேர்த்து 20 தொகுதிகளுக்கு மேலே இங்கே வந்து தேர்தல் நடக்குது. இந்த முதல் கட்ட தேர்தலில் 8 மத்திய அமைச்சர்களும் 3 முன்னாள் முதலமைச்சர்களும் தங்களுடைய தேர்தலை சந்திக்கிறாங்க. இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 8050 வாக்குச்சாவடிகள் வந்து பதட்டமான வாக்குச்சாவடிகள், இது பாதுகாப்பு தேவை கூடுதலாக இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள் அப்படின்னு தேர்தல் ஆணையம் கணக்கில் எடுத்திருக்கு. அங்கெல்லாம் கூடுதலாக பாதுகாப்புகள் மற்றும் வாக்குப்பதிவை சிரமம் இல்லாமல் செய்கிறதுக்கான அந்த வேலைகள்லையும் கூட தேர்தல் ஆணையம் ஈடுபட்டிருக்காங்க. மொத்தம் தமிழ்நாட்டில் 68321 வாக்குச்சாவடிகளில் இந்த 39 நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுது. அதில் 8050 வாக்குச்சாவடிகள் பதட்டமானது அப்படின்னு நம்ம தலைமை தேர்தல் ஆணையர் பேட்டி கொடுத்துருக்காரு. அங்கெல்லாம் கூடுதலாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பதட்டமும் இல்லாமல் வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு சுமூகமாகவே நடைபெறும், பெரிய அளவில் குழப்பங்கள் எதுவும் இருக்காது. தமிழ்நாடு காவல்துறை, மத்திய பாதுகாப்பு படைகள் இவங்க எல்லாம் சேர்ந்து கூடுதல் பாதுகாப்பும் கொடுக்கறதுனால இந்த 8050 வாக்குச்சாவடிகள் பதட்டமானதாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இதுக்கு முன்னாடி தேர்தல்களில் கடந்த சில வருடங்களாக எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் சுமூகமாகவே வாக்குப்பதிவுகள் நிகழ்ந்திருக்கு. அதே மாதிரி இந்த முறையும் பாதுகாப்பான முறையில் வாக்குப்பதிவு நடைபெறும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. காலையில் 7 இந்த வாக்குப்பதிவு தொடங்கி மாலை 6 வரைக்கும் நடக்கும். இதில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 950 வேட்பாளர்கள் நாளைக்கு தேர்தலில் களத்தில் இருக்காங்க. இதில் 874 பேர் ஆண் வேட்பாளர்கள், 76 பெண் வேட்பாளர்கள் இந்த போட்டியில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 6.23 கோடி பேர், அதாவது 6,23,00,000 வாக்காளர்கள் வாக்குப்பதிவு வந்து செய்ய போகிறாங்க. அவ்வளோ வாக்காளர்களுக்கு வாக்கு இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 10,92,000 பேர் வந்து முதல் முறையாக நாளைக்கு தேர்தலில் வாக்களிக்க போகிறாங்க. நாளைக்கு நடக்க போகக்கூடிய இந்த வாக்குப்பதிவு இந்தியா முழுக்க 17 மாநிலங்கள், 4 யூனியன் பிரதேசங்கள் சேர்ந்த அந்த 21 மாநிலங்களில் நடக்கக்கூடிய 102 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 77 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுது. காங்கிரஸ் கட்சி 56 தொகுதிகளில் போட்டியிடுறாங்க. தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடிய ஒரே தேசிய கட்சியாக, அங்கீகாரம் பெற்ற தேசிய கட்சியாக மாயாவதியுடைய பகுஜன் சமாஜ் கட்சி மட்டும்தான் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த 102 தொகுதிகளில் 86 தொகுதிகளில் பகுஜன் சமாஜ் கட்சி போட்டியிடுறாங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நடக்கக்கூடிய வாக்குப்பதிவுலே தமிழ்நாட்டில் கரூர் தொகுதியில் மட்டும் 54 வேட்பாளர்கள் வந்து போட்டியிடுறாங்க. அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் அதிக வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியாக கரூர் தொகுதி இருக்குது. இந்த 102 தொகுதிகளிலேயே 3 வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய, குறைந்தபட்ச வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியாக அசாமில் இருக்கக்கூடிய திப்ருகர் அப்படிங்கிற தொகுதி இருக்குது. கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் இதுவரைக்கும் அறியப்படாத ஒரு 20 கட்சிகள் வர நாளைக்கு வாக்குப்பதிவை சந்திக்க போகிறாங்க. தமிழ் மாநில முற்போக்கு திராவிடர் கழகம்,
வீரத்தியாகி விஸ்வநாதாஸ் தொழிலாளர் கட்சி, இந்திய ஐக்கிய குடியரசுக் கட்சி, அண்ணா எம்ஜிஆர் திராவிடர் மக்கள் கழகம், அகில இந்திய ஜனநாயக மக்கள் கழகம், தக்கம் கட்சி, ஊழல் எதிர்ப்பு டைனமிக் கட்சி, திப்பு சுல்தான் கட்சி, தேசிய மக்கள் சக்தி கட்சி, தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வு இயக்கம், சென்னை இளைஞர் கட்சி, இப்படி பல பெயர்களில் நிறைய புதிய கட்சிகளும் கூட நாளைக்கு தேர்தலை சந்திக்கிறாங்க. அப்படிலாம் இருந்தாலும் நாலு முனை போட்டி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பிரதானமான இதாக இருக்குது. இப்படி இந்த ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் அப்படிங்கிறது இந்தியாவுடைய 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதல் வாக்குப்பதிவு நாளைக்கு காலையில் தொடங்குது. நாளைக்கு காலையில் தொடங்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவில், இந்த 68,321 பூத்துகளில் நடக்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவு அப்படிங்கிறது இந்தியாவுடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதல் கட்ட தேர்தலில் மிக முக்கியமான வாக்குப்பதிவாக இருக்கும். இந்த 6,23,00,000 வாக்காளர்களில் எவ்வளவு வாக்காளர்கள் வந்து வாக்குப்பதிவு செய்ய போகிறாங்க? கடந்த காலங்களில் நகர்ப்புற வாக்குப்பதிவு மிக குறைவாகவும் கிராமப்புற வாக்குப்பதிவு ரொம்ப அதிகமாகவும் இருந்ததாலாம் வரலாறு இருக்குது. இந்தியாவில் ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவாக இருக்கக்கூடிய இந்த தேர்தலில் பங்கெடுக்கிறது கூட நம்ம எல்லாருடைய கடமை. உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய இந்தியா தன்னுடைய பிரதமரை எடுப்பதற்கான முதல் தேர்தலாக ஏப்ரல் 19 தொடங்குது. இந்த தேர்தல் குறித்து இன்னும் பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்கள் நம்ம அடுத்தடுத்த நாட்களில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.